தாலி கயிறு பழுதடைந்து அறுந்து போய்விட்டது. இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ஆன்மீக சம்மந்தமான வீடியோஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது தாலி கயிறு வந்து பழுதடைஞ்ச மாதிரி இருந்து அது தானாகவே அறுந்துருச்சு அப்படின்னா மாற்று தாலி கயிறை வந்து போட்டுக்கலாம். அதாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை போடணும். இல்லைங்க, எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, எங்களால் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படின்னா கூட நீங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாலி கயிறை வந்து நல்ல நேரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தாலி கயிறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழுதடைய விடாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போதே வந்து அப்பப்போ வந்து நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கிறது நல்லது. அப்படி மாற்றுறது மூலமா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும்.